சர்வதேச அளவில் 2021 ஆண்டு நேரம் தவறாது செயல்பட்ட விமான நிலையங்களின் பட்டியல் வெளியீடு. சென்னை விமான நிலையத்திற்கு 8வது இடம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஓமலூர் சந்தையில் 5000க்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனை. 1 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. தஞ்சை திருவாரூர் மாவட்டங்களில் தொடர் மழையால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் சம்பா பயிர்கள் சேதம். சீர்காழியில் 3000 ஏக்கர் பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை. தமிழகத்தில் 3வது அலை தொடங்கியுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் தகவல். விதிமுறைகளை பின்பற்றவில்லை என்றால் பாதிப்பு அதிகரிக்கும் என எச்சரிக்கை. ஆத்தூர் அருகே வசிஷ்ட நதியில் செத்து மிதக்கும் லட்சக்கணக்கான மீன்கள். தனியார் ஆலையில் இருந்து வெளியேறும் கழிவு நீரே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. வேதாரண்யத்தில் 3000 ஏக்கர் உப்பளங்களில் உப்பு உற்பத்தி பாதிப்பு. 2 அடிக்கு மேல் தண்ணீர் நிற்பதால் உரிமையாளர்கள் தவிப்பு. பெண்ணாடம் அருகே வெள்ளாற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்ட தரைப்பாலம். கடந்த 1 வருடத்தில் 6 முறை தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க கோரிக்கை. சிவகாசி அருகே பட்டாசு ஆலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்த விவகாரம். 3 தனிப்படை அமைத்து ஆலை உரிமையாளரை தேடும் பணி தீவிரம். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 27553 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் ஒமிக்ரான் பாதிப்பு எண்ணிக்கை 1525 உயர்ந்துள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 460 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் இந்த வாரம் முழுவதும் பனிப்பொழிவு நீடிக்கும் என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் 2015 ஆம் ஆண்டு நிகழ்ந்த பேருந்து விபத்திற்கு காரணமாக இருந்த ஓட்டுநருக்கு 190 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இதில் 22 பேர் உயிரிழந்தனர். உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 28.96 கோடியை தாண்டியுள்ளது. புத்தாண்டையொட்டி ஐக்கிய அரபு அமீரகம் ராசல் கைமா பகுதிகளில் நடைபெற்ற பிரம்மாண்ட வான வேடிக்கை ட்ரோன் காட்சி நிகழ்ச்சிகளுக்கு 5 கின்னஸ் சாதனை விருதுகள் கிடைத்துள்ளது. ஈரானிலிருந்து செயற்கைக்கோளை பூமி சுற்றுப்பாதையில் ஃபீனிக்ஸ் என்ற புதிய ராக்கெட் மூலம் நிலைநாட்டும் முயற்சி தோல்வியில் முடிந்தது. பிரிட்டனில் ஸ்ட்ரைப் என்ற பெயரால் அழைக்கப்பட்ட அணில் இதுவரை 18 பேரை தாக்கியுள்ளது. இதனை காட்டுக்குள் விடுவது சட்டப்படி குற்றம் என்பதால் கருணை கொலை செய்யப்பட்டது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத குடிமக்கள் ஜனவரி 10ஆம் தேதி முதல் வெளிநாடுகளுக்கு செல்ல தடை விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய சுற்றுலா பயணிகள் மாணவர்களுக்கு குறைந்த கட்டணத்தில் விசாக்களை வழங்குவதற்கு பிரிட்டன் அரசு ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் புத்தாண்டு கொண்டாட்ட விருந்து நிகழ்ச்சியின் போது சிலர் துப்பாக்கியால் சுட்டதில் 3 உயிரிழந்த நிலையில் 4 பேர் காயமடைந்தனர்.
தென்னாப்பிரிக்கா இந்தியா இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டி நாளை ஜோகன்ஸ்பர்க் மைதானத்தில் தொடங்கவுள்ளது. பிஎஸ்என்எல் நிறுவனம் 2,399 ரூபாய் ப்ரீபெய்ட் சலுகை வேலிடிட்டியை நீட்டித்திருக்கிறது. பிஎம்டபிள்யூ நிறுவனத்தின் i4 மற்றும் iX எலக்ட்ரிக் கார் மாடல்கள் விற்பனையில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன. ஸ்வீடன் நாட்டு கார் உற்பத்தியாளரான வால்வோ தனது கார் மாடல்கள் விலையை 3,00,000 ரூபாய் உயர்த்துவதாக அறிவித்திருக்கிறது. சர்வதேச அளவில் 2021 ஆண்டு நேரம் தவறாது செயல்பட்ட விமான நிலையங்களில் சென்னை விமான நிலையம் 8வது இடத்தை பிடித்துள்ளது. கடந்த 2021 ஆண்டு விமான போக்குவரத்தில் காலதாமதம், விமான நிலையங்களின் செயல்பாடு, விமானத்திற்குள் ஏற்படுத்தப்பட்டுள்ள வசதிகள் போன்றவற்றை காரணிகளாக கொண்டு உலக அளவில் சிரியம் நிறுவனம் தரவு கண்காணிப்பு நடத்தியது. இதில் காலம் தவறாமை எனும் பிரிவில் சென்னை விமான நிலையம் தேர்வாகியுள்ளது. சென்னை விமான நிலையம் உலக அளவில் 8வது நேரம் தவறாத விமான நிலையமாக விமான தரவு இணைய நிறுவனமான சிரியம் தேர்வு செய்துள்ளது. சென்னை விமான நிலையத்தில் இருந்து இயக்கப்படும் விமானங்கள் 89.32 விழுக்காடு சரியான நேரத்தில் இயக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. ஜப்பான் நாட்டின் இட்டாமி விமான நிலையம் 96.51 விழுக்காட்டுடன் முதலிடத்தை பிடித்துள்ளது. உலகளவில் பெரிய விமான நிலையங்கள் என்கின்ற பட்டியலில் முதல் 30 இடத்தில் இந்தியாவில் சென்னை விமான நிலையம் மட்டுமே உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓமலூர் காருவள்ளி ஆட்டுச் சந்தையில் சுமார் 1 கோடி ரூபாய்க்கு மேல் விற்பனையானதால் விவசாயிகளும் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காருவள்ளி பகுதிகளில் ஆட்டுச் சந்தையில் உள்ளூர் வியாபாரிகள் முதல் வெளி மாநில வியாபாரிகள் வரை வந்து வியாபாரம் செய்து செல்கின்றனர். பொங்கல் பண்டிகை நெருங்கி வருவதால் ஆட்டுச் சந்தைக்கு வெள்ளாடு, செம்மறியாடு, குறும்பாடு, பல்லையாடு மற்றும் பண்ணையில் வளர்க்கப்பட்ட ஆடுகள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டன. இந்த நிலையில் ஆட்டுச் சந்தையில் வெள்ளாடு மற்றும் செம்மறியாடுகளின் விற்பனை அமோகமாக நடைபெற்றது. இன்று ஒரே நாளில் சுமார் 1,000 ஆடுகள் வரை விற்பனையானது. ஆடுகள் 5,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை விற்பனையானது. மேலும் வளர்ப்பு குட்டி ஆடுகள் 2,000 ரூபாய் முதல் 3,500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. இன்று நடைபெற்ற ஆட்டு சந்தையில் சுமார் 1 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடைபெற்றதாக வியாபாரிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். வேதாரண்யம் பகுதியில் பெய்து வரும் மழையால் சில நாட்களுக்கு முன் தொடங்கப்பட்ட உப்பு உற்பத்தி தரிசுப் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் உப்பு உற்பத்தியாளர்கள் வேதனை அடைந்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் 3 மாதங்களுக்கு பின் வடகிழக்கு மழையினால் பாதிக்கப்பட்ட 3,000 ஏக்கர் உப்பளங்களில் உப்பு உற்பத்திக்கான ஆரம்பகட்ட பணிகள் தொடங்கி நடைபெற்று வந்தது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் உப்பளங்களில் 2 அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கியுள்ளது. குறிப்பாக அகஸ்தியன்பள்ளி, கோடியக்காடு, கோடியக்கரை உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 3,000 ஏக்கரில் 800க்கும் மேற்பட்ட சிறு குறு உப்பு உற்பத்தியாளர்கள் உப்பு உற்பத்தி பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். உப்பு பாத்திகளை சீரமைக்க ஏக்கருக்கு 20,000 ரூபாய்க்கு மேல் செலவான நிலையில் கனமழையால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக உப்பு உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். விருதுநகர் சிவகாசியை அடுத்த களத்தூரில் வழிவிடு முருகன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு தொழிற்சாலையில் வெடிவிபத்து ஏற்பட்டது. இதில் பணிபுரிந்த குமார், பெரியசாமி, செல்வம், முருகேசன் ஆகிய 4 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 8 பேர் படுகாயத்துடன் சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வெடிவிபத்து தொடர்பாக பட்டாசு ஆலை உரிமையாளர் மீது மனித உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் விதமாக செயல்பட்டது, மரணத்தை ஏற்படுத்தியது உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் நத்தம்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே ஏற்பட்ட பட்டாசு ஆலை விபத்தில் குற்றம் சாட்டப்பட்ட ஆலை உரிமையாளர் வழிவிடு முருகனை 3 தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 3,00,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. மேலும் காயமடைந்தவர்களுக்கு தலா 1,00,000 நிவாரணம் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழகத்தில் மூன்றாவது அலை தொடங்கியுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விரைவில் தமிழகத்தில் விர்ச்சுவல் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படும் என தெரிவித்தார். அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் மருத்துவர் குழுவை நியமித்து அந்த மருத்துவர்கள் விர்ச்சுவல் மானிட்டரிங் என்கின்ற வகையில் அவர்களை தொடர்ந்து கண்காணிக்க செய்வது என்கின்ற அந்த பணியை விரைவில் செய்யவிருக்கிறோம். அது இப்போதைக்கு அல்ல, இன்னும் ஒரு 10 நாட்கள் கழித்து பொங்கல் கழித்து இது வேகம் அதிகரிக்கும் பட்சத்தில் கூடுதலாக ஆகும் பட்சத்தில் அனைவருமே மருத்துவமனைகளை நோக்கி படையெடுத்து வர வேண்டாம் என்கின்ற வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்படவிருக்கிறது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி, முகக்கவசம் அணியாமல் கவனக்குறைவாக இருந்தால் அடுத்த 10 நாட்களில் கொரோனா பாதிப்பு பல மடங்கு அதிகரிக்கும் என எச்சரித்துள்ளார். திருத்துறைப்பூண்டி பகுதிகளில் தொடர் மழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கர் சம்பா பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கடந்த 2 தினங்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக திருத்துறைப்பூண்டியில் 11 சென்டிமீட்டரும் முத்துப்பேட்டையில் அதிகபட்சமாக 19 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகின. இதன் காரணமாக திருத்துறைப்பூண்டி வட்டத்திற்கு உட்பட்ட சாகுபடி பகுதிகளில் 1000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா பயிர்கள் மழையினால் பாதிக்கப்பட்டு சாய்ந்துள்ளன. இன்னும் ஒரு வாரத்தில் அறுவடை செய்துவிடலாம் என்ற விவசாயிகள் எண்ணியிருந்த வேளையில் தற்போது பெய்த மழையின் காரணமாக நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளது. இது விவசாயிகளிடையே பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. சீர்காழியில் ஊராட்சிகளில் வடிகால் வசதி இல்லாததால் 3000 ஏக்கர் சம்பா சாகுபடி பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக அதி கனமழை பெய்தது. மழையின் காரணமாக சீர்காழியை அடுத்த கீழமாத்தூர், கொண்டல், குன்னம் ஆகிய ஊராட்சிகளில் விளை நிலங்களை முழுவதும் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. கடந்த நவம்பர் மாதம் பெய்த மழையில் தப்பிய பயிர்கள் தற்போது பெய்த தொடர் கனமழையில் சாய்ந்து மழைநீரில் மூழ்கியுள்ளன. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அறுவடைக்கு தயாரான விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு முக்கிய காரணம் பிரதான வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததே என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் முழு காப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் எனவும் இந்த பகுதி விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்த தொடர் மழை காரணமாக பேராவூரணி, ஈசன் விடுதி, அதிராம்பட்டினம், பட்டுக்கோட்டை, வெட்டிக்காடு, கீழனை உள்ளிட்ட பகுதிகளில் 3.5 லட்சம் ஏக்கர் அளவிற்கு சம்பா தாளடி பயிர்கள் முழுவதுமாக சாய்ந்து பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் உள்ளது. ஏற்கனவே குறுவை சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது சம்பா சாகுபடியும் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மதுரையில் புகழ்பெற்ற தெப்பத் திருவிழாவையொட்டி மாரியம்மன் தெப்பக்குளம் கண் கவரும் வகையில் மின்னொளியில் ஜொலித்து வருகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ள நிலையில் தெப்பத் திருவிழா ஜனவரி 18 தேதி நடைபெறவிருக்கிறது. இதற்காக மாரியம்மன் தெப்பக்குளம் நடுவில் அமைந்துள்ள சிறு மண்டபங்கள் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. நாமக்கல் அருள்மிகு ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் இன்று அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு சுவாமிக்கு 1,08,000 வடைமாலைகள் சாத்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மார்கழி மாதம் அமாவாசை திதியும் மூல நட்சத்திரமும் கொண்ட நன்னாளில் ஆஞ்சநேய ஜெயந்தி கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இன்று தங்க கவச அலங்காரத்தில் அருள் பாலித்த ஆஞ்சநேய பெருமானை ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே வழிபாடு செய்தனர். இதேபோல் ஆஞ்சநேயர் ஜெயந்தியை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள வரலாற்று சிறப்பு வாய்ந்த சுசீந்திரம் தானுமாலையன் சுவாமி கோவிலில் உள்ள 18 அடி உயர ஆஞ்சநேயருக்கு பால், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட 16 வகையான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. வெற்றிலை மற்றும் முறுக்கு மாலைகள் ஆஞ்சநேயருக்கு அணிவித்து நெய் அபிஷேகமும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் பெற்றனர். மதுரை மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் உயிரிழந்த குடும்பத்தினர் வாரிசுத்தரர் 1,207 பேருக்கு 6,35,00,000 ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளதாக மதுரை ஆட்சியர் அனீஷ் சேகர் தெரிவித்துள்ளார்.
கொரோனா நோய் தொற்று பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் வாரிசுதாரர்களுக்கு 50,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டு வருகிறது. சரியாக விவரங்களை பதிவு செய்யாதவர்கள் குறித்த தகவல்கள் madurai.nic.in என்ற இணையதள முகவரியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதி பெற தகுதியுடையோர் உரிய ஆவணங்களோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விண்ணப்பிக்கவும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. மண்டபத்திலிருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1 கோடி மதிப்பிலான சுறா சிறகு, 1 டன் மஞ்சள், கடலட்டை ஆகியவற்றை பறிமுதல் செய்து கியூ பிரிவு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அடுத்த வேதாளை தெற்கு கடற்கரை பகுதியில் சதாம் என்பவருக்கு சொந்தமான வீட்டில் இலங்கைக்கு கடத்துவதற்காக 1 டன் சமையல் மஞ்சள், 15 மூட்டை சுறா சிறகு, 3 மூட்டை கடலட்டை உள்ளிட்டவை பதுக்கி வைத்திருப்பதாக கியூ பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து அப்பகுதிக்கு விரைந்து சென்ற கியூ பிரிவு போலீசார் இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பொருட்களை பறிமுதல் செய்து மண்டபம் காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் சர்வதேச மதிப்பு 1 கோடி ரூபாய் இருக்கும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையை அடுத்த சிலுக்குவார்பட்டியில் உள்ள கண்மாய்களுக்கு தண்ணீர் வழங்க கோரி 5க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு நிலக்கோட்டை கொங்கர்குளம் கண்மாய் நிரம்பி மறுகால் சென்று மன்னவராதி கண்மாய்க்கு தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. இந்நிலையில் கண்மாய்களுக்கு வரும் தண்ணீரை குறைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தண்ணீர் திறப்பதில் பொதுப்பணித்துறையினர் அலட்சியம் காட்டுவதாகவும் விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து அனைத்து கண்மாய்களுக்கும் தண்ணீர் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தி விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையறிந்து சென்ற வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் கண்மாய்க்கு தண்ணீர் கொண்டு வருவதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து விவசாயிகள் மறியல் போராட்டத்தை கைவிட்டனர். கோயம்பேடு மார்க்கெட் காய்கறிகள் விலை சற்று குறைந்தே விற்பனையானது. 1 கிலோ சின்ன வெங்காயம் 60 ரூபாய்க்கும் மாங்காய் 1 கிலோ 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் 1 கிலோ பீன்ஸ், கத்திரிக்காய், இஞ்சி, எலுமிச்சைப்பழம் ஆகியவை 25 ரூபாய் என்ற விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 1 கிலோ முட்டைகோஸ் 35 ரூபாய்க்கும் உருளைக்கிழங்கு கிலோ 18 ரூபாய்க்கும் வியாபாரிகள் விற்பனை செய்து வருகின்றனர். ஆத்தூர் அருகே வசிஷ்ட நதியின் ஆலையிலிருந்து வெளியேறும் கழிவுநீரால் லட்சக்கணக்கான மீன்கள் செத்து மிதக்கின்றன. வறண்டு காணப்பட்ட வசிஷ்ட நதியில் வடகிழக்கு பருவமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதைத் தொடர்ந்து தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. இந்நிலையில் காட்டுக்கோட்டை பகுதியில் பாய்ந்தோடும் வசிஷ்ட நதியில் லட்சக்கணக்கான மீன்கள் திடீரென செத்து மிதந்தன. இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பகுதி மக்கள் அதனை வீடியோவாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டதோடு அருகில் உள்ள தனியார் விதைப்பண்ணை ஆலையிலிருந்து வெளியேறும் ரசாயனம் கலந்த கழிவுநீராலே மீன்கள் இறந்துள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். பெண்ணாடம் அருகே வெள்ளாற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தில் 2 மாவட்டத்தை இணைக்கும் தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அடுத்த சவுந்தர சோழபுரம் கிராமத்தில் உள்ள வெள்ளாற்றில் கடலூர் அரியலூர் மாவட்டம் கோட்டைக்காடு கிராமத்தை இணைக்கும் தரைப்பாலம் உள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் இருந்து வரும் ஆனாவாரி ஓடை, உப்பு ஓடை ஆகிய 2 ஓடை தண்ணீரும் வெள்ளாற்றில் கலந்து பின்னர் கடலில் சென்று சேர்கிறது. இந்நிலையில் கடந்த 3 நாட்களாக இரவு நேரங்களில் விட்டுவிட்டு பொழியும் மழையால் வெள்ளாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தற்காலிகமாக போடப்பட்ட தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் 15க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் 15 கிலோமீட்டர் சுற்றி வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த 13 மாதத்தில் 6வது முறையாக தரைப்பாலம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் மேம்பாலத்தை விரைந்து முடிக்கவும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் புழல் ஏரியிலிருந்து 3000 கனஅடி உபரிநீர் திறக்கப்பட்டதால் மணலி, நெடுஞ்செழிய நகர், திருவொற்றியூர், சடையன்குப்பம் ஆகிய பகுதிகளில் வெள்ள நீர் புகுந்துள்ளது. புழல் ஏரியிலிருந்து எண்ணூர் முகத்துவாரத்திற்கு செல்லும் கொசத்தலை ஆற்றில் வெள்ளம் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களுக்கு முன் பெய்த கனமழை காரணமாக சின்னமாத்தூர் பகுதியில்
குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் மணலி அடுத்த சின்னமாத்தூர் பாலகிருஷ்ண நகர் குடியிருப்பு முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. எனவே இனிவரும் காலங்களில் குடியிருப்புகளை தண்ணீர் சூழாதவாறு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை வைக்கின்றனர். ஆவடி மிட்டனமள்ளி சித்தேரி உடைந்து விவசாய நிலங்கள் மழை நீரில் மூழ்கியுள்ளன. ஆவடி தொகுதிக்குட்பட்ட மிட்டனமல்லியில் 108 ஏக்கர் பரப்பளவு கொண்ட சித்தேரி என்ற ஏரி உள்ளது. சித்தேரி மூலம் அப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுவதுடன் நிலத்தடி நீர்மட்டம் உயர உதவிகரமாக உள்ளது. சித்தேரி 30 ஆண்டுகளுக்கும் மேலாக முறையாக பராமரிக்கப்படாமலும் தூர்வாரப்படாமலும் உள்ளதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் கடந்த இரு தினங்களாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த மழையால் சித்தேரி நிரம்பி கரைகள் உடைந்தது. ஏரியில் ஏற்பட்ட உடைப்பால் அப்பகுதியில் உள்ள சுமார் 30 ஏக்கர் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. பருவமழை ஓய்ந்த பிறகு தற்போதுதான் உழவு செய்து விதை விதைத்துள்ளதாக கூறிய விவசாயிகள் ஏரியை தூர்வாரி கரையை பலப்படுத்த பலமுறை அதிகாரிகளிடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். கோவில்பட்டியில் புத்தாண்டை முன்னிட்டு பள்ளி குழந்தைகளுக்கான குழு நடன போட்டி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பழனி ஆண்டவர் கோவில் தெருவில் உள்ள திருமண மண்டபத்தில் தனியார் நடனப்பள்ளி சார்பில் பள்ளி குழந்தைகளுக்கான குழு நடன போட்டி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் போட்டியில் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தினர். வெற்றி பெற்ற குழுவினருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஆரணியில் ஒவ்வொரு புத்தாண்டு தினத்தன்று சேவை மனப்பான்மையுடன் குறைந்த விலையில் பரோட்டா இட்லி தண்ணீர் பாட்டில் உள்ளிட்டவற்றை ஹோட்டல் உரிமையாளர் ஒருவர் வழங்கி வருகிறார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி ஆரணி டவுன் சைதாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ஜெய்சங்கர். இவர் டவுன் அருணகிரி சத்திரம் பகுதியில் உணவகம் நடத்தி வருகின்றார். இவர் ஒவ்வொரு ஆங்கில புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு 1000 நபர்களுக்கு 5 ரூபாய்க்கு 5 பரோட்டா 5 ரூபாய்க்கு 5 இட்லி மற்றும் 1 ரூபாய்க்கு 1.5 லிட்டர் தண்ணீர் பாட்டில்கள் என்று கடந்த 12 ஆண்டுகளாக தொடர்ந்து வழங்கி வருகின்றார். 12 வருஷமா அந்த ஹோட்டல் நடத்திட்டு வரேன். புத்தாண்டு முன்னே 1 ரூபாய் ஒரு பரோட்டா 1 ரூபாய் ஒரு இட்லி 1 ரூபாய் ஒரு தண்ணி கேனு இதை வந்து என் வாய்நாட்டுல செய்யணும். அதனால ஜனங்களுக்கு 1000 பேருக்கு புத்தாண்டு முன்னிட்டு செய்யறேன். 1 ரூபாய் பரோட்டா 1 ரூபாய் இட்லி. விலைவாசி உயர்ந்து வரும் இந்த காலத்தில் சேவை மனப்பான்மையுடன் உணவு வழங்கி வரும் ஹோட்டல் உரிமையாளரின் இந்த செயலுக்கு பொதுமக்கள் பாராட்டுகள் தெரிவித்து வருகின்றனர். கொடைக்கானலில் தொடர் மழை பெய்ததால் புத்தாண்டு விடுமுறைக்கு சென்ற சுற்றுலா பயணிகள் பாதிப்படைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் நேற்று காலை முதல் கடும் பனிமூட்டத்துடன் மழை பெய்தது. இதனால் புத்தாண்டு விடுமுறைக்கு கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் குவிந்திருந்த சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலங்களை பார்வையிட முடியாத நிலை ஏற்பட்டது. மேலும் இரவு முழுவதும் தொடர்ந்து மழை பெய்ததால் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. பனிமூட்டத்துடன் பெய்த மழையால் வாகனங்களை இயக்க முடியாமல் பொதுமக்கள் அவதியடைந்தனர். உத்திரமேரூரில் குடியிருப்புகளுக்கு அருகே கொட்டப்படும் கோழி கழிவுகளால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் திருப்புலி வனத்திலிருந்து உத்திரமேரூர் காஞ்சிபுரம் செல்லும் சாலை பகுதிகளில் கெட்டுப்போன கால்நடை மாமிசங்கள் ஹோட்டல்களின் கழிவுகள் கொட்டப்படுவதால் அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் பரவ காரணமாக இருப்பதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குப்பைகளால் அங்குள்ள விவசாய நிலங்களும் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கும் அந்த பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகம் இதனை சீர்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். உத்திரமேரூரில் குடிநீர் ஆதாரங்களாக உள்ள 2 குளங்களை சீரமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பெருமாள் கோவில் பின்புறம் உள்ள 2 குளங்களும் தற்போது பாழடைந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குடிநீர் ஆதாரமாக விளங்கும் அந்த குளப்பகுதியில் புதர்கள் பெருகி பாம்புகள் போன்ற விஷ ஜந்துக்கள் நடமாடும் இடமாக மாறியுள்ளதாக அங்கு உள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர். அது மட்டுமின்றி குளத்தை சுற்றியுள்ள தோட்டப்பகுதிகளை சிலர் ஆக்கிரமித்து கால்நடைகள் வளர்ப்பதுடன் மண்மேடாக்கி உள்ளதாகவும் புகார் எழுந்துள்ளது. இதனால் குளத்தின் நீர்ப்பகுதி அதிகம் பாதிப்படைவதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர்.
வருகின்றனர். எனவே குளப்பகுதிகளை சீரமைத்து பாதுகாப்பான சுகாதாரமான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டுமென அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் மழையால் கும்பக்கரை அருவியில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் வட்டக்கானல் கொடைக்கானல் உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் மழையால் கும்பக்கரை அருவியில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் வட்டக்கானல் கொடைக்கானல் உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதியில் கடந்த 2 நாட்களாக விட்டுவிட்டு பெய்து வரும் கனமழையின் காரணமாக கும்பக்கரை அருவியில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கும்பக்கரை அருவிக்கு கீழ் உள்ள கண்மாய்கள் அனைத்தும் ஏற்கனவே நீர் நிறைந்து வழிந்து வருவதால் கும்பக்கரை அருவியில் வரும் நீர் அப்படியே பாம்பாற்றில் சென்று வராக நதியாற்றில் கலந்து வருகிறது. நோய் தொற்று காரணமாக கடந்த ஏப்ரல் மாதம் முதல் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இல்லை. பென்னகரம் அரசு கல்லூரி மாணவர்கள் தியாகி சுப்பிரமணிய சிவா நினைவு மண்டப வளாகத்தில் தூய்மை பணி மேற்கொண்டனர். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அரசு கலைக்கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் பல்வேறு கிராமங்களில் தூய்மை பணி உள்ளிட்ட சேவைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் பாப்பராப்பட்டியில் உள்ள தியாகி சுப்பிரமணிய சிவா நினைவு மணிமண்டபம் வளாகத்தை சுத்தம் செய்தனர். பெரம்பலூர் மற்றும் மருதையாறு நீர்பிடிப்பு பகுதிகளில் தண்ணீர் வரத்து அதிகம் உள்ளதால் வினாடிக்கு 750 கனஅடி தண்ணீர் வீதம் மருதையாறு நீர்த்தேக்கத்திலிருந்து தண்ணீர் வெளியேற வாய்ப்பு உள்ளது. எனவே மருதையாற்றை கடக்க வேண்டாம் என பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என அரியலூர் மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுக்கோட்டை அறந்தாங்கி உள்ளிட்ட பகுதிகளில் கொலை கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்ட 5 ரவுடிகளை ஒரே நாளில் போலீசார் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளனர். தொடர்ந்து இதேபோல பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் ரவுடிசத்தில் ஈடுபடும் நபர்களையும் கைது செய்து குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மோசூர் அடுத்த கதிரைப்பள்ளி பகுதியில் போலி மதுபான நிறுவனம் இயங்குவதை மதுவிலக்கு போலீசார் கண்டுபிடித்தனர். இதையடுத்து அங்கிருந்த 750 போலி மதுபான பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். மேலும் இது தொடர்பாக கோபால், கணேஷ், போத்திராஜ் ஆகிய 3 பேரை கைது செய்து கார், மினி வேன், இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்துள்ளனர். மதுரையில் சாலையில் குழாய் பதிக்கப்பட்ட இடத்தில் அரசு பேருந்து சிக்கியதால் பயணிகள் அவதியடைந்தனர். மதுரை மாடக்குளத்தில் இருந்து எம்ஜிஆர் பேருந்து நிலையத்திற்கு அக்ரஹாரம் பகுதி வழியாக சென்று கொண்டிருந்த மாநகர அரசு பேருந்து திடீரென சாலையின் ஓரத்தில் குடிநீர் குழாய்கள் பதிப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் சிக்கியது. இதனால் பேருந்தில் பயணித்த பயணிகள் மாற்று பேருந்திற்காக நீண்ட நேரம் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டது. எனவே சாலைகளில் உள்ள பள்ளங்களை மாநகராட்சி நிர்வாகம் மூடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தை அடுத்துள்ள கைலாசப்பட்டியை தொடர்ந்து கஞ்சா விற்ற வழக்கில் பிரபாகரன், ராம்குமார் ஆகிய 2 இளைஞர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இருவரையும் கைது செய்து நீதிமன்ற உத்தரவுப்படி தேனி மாவட்ட சிறையில் அடைத்தனர்.
சேலம் மேட்டூர் அருகே கட்டுப்பாட்டை இழந்த லாரி வீட்டுக்குள் நுழைந்து விபத்திற்குள்ளானது. இதில் கார் மற்றும் வீடு சேதமடைந்தன. கர்நாடக மாநிலம் பெல்லாரியில் இருந்து கேரள மாநிலம் கொச்சிக்கு இரும்பு தாது ஏற்றி சென்ற லாரி மேட்டூரை அடுத்த கோனூர் சமத்துவபுரத்தில் கட்டுப்பாட்டை இழந்து அருகிலிருந்த வீட்டின் முன்பகுதியில் மோதியது. வீட்டில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. லாரி டிரைவர் முருகேசன் பலத்த காயங்களுடன் உயிர் தப்பினார். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பாலவாக்கத்தில் பழமையான அங்கன்வாடி மைய கட்டடம் இருந்தது. அரசு பள்ளியின் அருகே அமைந்துள்ள இக்கட்டிடம் சேதமடைந்த காரணத்தால் பல நாட்களாக பயன்படுத்தாமல் பூட்டப்பட்டிருந்தது. இந்த நிலையில் எதிர்பாராத விதமாக அங்கன்வாடி மையத்தின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. சாலையில் மக்கள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் சுவர் இடிந்து விழுந்ததால் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லை. இந்நிலையில் இதனை அகற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் தர்மசாஸ்தா ஆலயத்தில் ஆராட்டு பெருவிழா விமரிசையாக நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் கோபி அருகே உள்ள மேவானை தர்மசாஸ்தா ஆலயத்தில் ஐயப்ப சுவாமிக்கு ஆராட்டு பெருவிழா விமரிசையாக நடத்தப்பட்டது. இந்த விழாவில் தர்மசாஸ்தா கோயிலிருந்து ஐயப்பன் திருவுருவ சிலை மேவானி பகுதியில் ஓடும் பவானி ஆற்றுக்கு செண்டை மேளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு நீராட்டப்பட்டது. அப்போது ஊர் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் மலர்களை தூவி ஐயப்பனை வழிபட்டனர். தொடர்ந்து சிறப்பு அலங்காரங்கள் செய்து சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. பூவிருந்தவல்லி பாரிவாக்கம் ஏரி நிரம்பி சாலையில் ஓடும் நீரில் பொதுமக்கள் விளையாடி மகிழ்ந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக பாரிவாக்கம் ஏரி முழு கொள்ளளவை எட்டி அதன் உபரி நீரானது பட்டாபிராம் சாலையில் ஆர்ப்பரித்து செல்கிறது. ஓடும் நீரில் அப்பகுதி சிறுவர்கள் விளையாடி மகிழ்ந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அடுத்த அத்திப்பட்டு கிராமத்தில் ஸ்ரீ மூல துர்கையம்மன் ஆலயம் ஒன்று உள்ளது. இந்த கோவிலின் நவகிரக சிலைகள் மற்றும் அங்குள்ள வெண்கல சூலத்தையும் அடையாளம் தெரியாத நபர்கள் சேதப்படுத்தியுள்ளனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடியிலிருந்து கரும்புகள் ஏற்றிய லாரி திம்பம் மலைப்பாதை வழியாக சத்தியமங்கலம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது அங்குள்ள ஒரு வளைவில் திரும்பும்போது லாரி கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் கவிழ்ந்தது. இதையடுத்து அதிலிருந்த ஓட்டுநர் இறங்கி உயிர் தப்பினார். தகவல் அறிந்து வந்த போலீசார் கவிழ்ந்த லாரியை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். மதுரை தெப்பக்குளம் பகுதியில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட நபரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை காமராஜர் சாலை குருவிக்காரன் சந்திப்பின் அருகில் எஸ்பிஐ வங்கியின் ஏடிஎம்மில் நேற்று நள்ளிரவு அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் ஏடிஎம் மிஷினை உடைத்து கொள்ளையடிக்க முயற்சி மேற்கொண்டுள்ளார். வங்கியின் தலைமை அலுவலகத்திற்கு எச்சரிக்கை மணி ஒலித்த நிலையில் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் கொள்ளையில் ஈடுபட்ட நபரை விரட்டிப்பிடித்து கைது செய்தனர். கரூர் மாவட்டம் வேலாயுதம் பாளையத்தைச் சேர்ந்த கார்த்தி என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் நாணப்பரப்பு பகுதியில் சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிரே வந்த ஒரு கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் அவர் மீது அடுத்தடுத்து மோதியது. இந்த விபத்தில் கார்த்தி கோபால் ஆகியோர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். பழங்கநத்தம் பாதாள சாக்கடை பள்ளங்களை சீரமைத்து தர வாகன ஓட்டிகள் அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை பழங்கநத்தம் பகுதியில் பாதாள சாக்கடை பணிகளுக்காக குழிகள் தோண்டப்பட்டு குழாய்கள் பதிக்கப்பட்டன. இந்நிலையில் அப்பகுதியில் சாலையின் நடுவே தற்போது சுமார் 10 அடி சுற்றளவில் பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். இந்நிலையில் மதுரை மாநகராட்சி நிர்வாகம் அந்த சாலையை சீரமைத்து தரவும் இதுபோன்று பள்ளம் ஏற்படாமல் தடுக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.